சம்மதிச்சு தானே ஆகணும். ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ அன்னக்குடி, எதுவுமே நம்ம கையில இல்ல, எல்லாமே நம்ம கைய மீறி போயிடுச்சு. இந்த கல்யாணத்துக்கு கௌரி எதிர்ப்பு தெரிவிச்சானா நாம கவிதாவுக்கு புத்தி சொல்லலாம். கௌரிதான் விருப்பத்தோட தங்கச்சிக்கு தாலிய தானமா தர பாக்குறாளே. நீயும் தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியாரு, நமக்கு நல்லதுதான் நடக்கும். நல்லது நடக்குமாக்கா? நீ கேக்குறதோட அர்த்தம் எனக்கு புரியல. ஒரு புருஷன் ரெண்டு தாலியோட கௌரியும் கவிதாவும் ஒன்னா ஒத்துமையா வாழ்வாங்களாக்கா? வாழ்வாங்க. ஏன் நாம வாழல? ஐயோ அக்கா, நம்ம கதை வேற, அவங்க கதை வேறக்கா. அதெல்லாம் வேற வேற இல்ல. அவங்க ரெண்டு பேருமே ஓ வயித்துல பிறந்தவங்க. கிளைகள் வேற வேறையா இருந்தாலும் வேற என்னமோ ஒண்ணுதானே. நிச்சயமா பிரச்சனை வராது. இல்லக்கா, எனக்கு எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்ன கேட்டா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நடக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற? நடக்கணும்னு ஆண்டவன் நினைக்கிறாரு. ஆண்டவன் நினைக்கிறதுன்னு நடக்கும். இந்த ஒரு விஷயத்துல ஆண்டவன் நினைக்கிறது நடக்க கூடாதுக்கா. சரி, நானும் நடக்க கூடாதுன்னே நினைக்கிறேன். தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த முதல்ல மாத்திரையை போடு. அக்கா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுக்கா. அதான் உன் விருப்பத்தை சொல்லிட்டல, திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்காத, பேசிட்டும் இருக்காத. நீ நல்லா இருந்தாதான் நானும் நிம்மதியா இருக்க முடியும். முதல்ல மாத்திரையை போடு. இந்த நிம்மதியா படுத்து தூங்கு, சரியா? அக்கா, என்ன ஒன்னா இருப்பாங்களாக்கா? நம்மள மாதிரி கௌரியும் கவிதாவும் ஒன்னா ஒத்துமையா இருப்பாங்களா? வீணா கற்பனைய வளர்த்துக்காத, நல்லா படுத்து தூங்கு. படு. உனக்கும் தங்கச்சிக்கும் என்ன பார்த்தா முட்டாள தெரியுதா? இந்த வீட்டுல இருக்க கூடாது. இருக்க மாட்டேன்னு போனவ அவளா திரும்பி வந்தா சரி, வந்தா வந்துட்டு போட்டும். இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்றா? எல்லாரையும் எதிர்க்க வச்சு என்ன பார்த்து என்னமாமா சம்மதமான கேக்குறா. இப்ப நான் சொல்றேன், அது நடக்கவே நடக்காது. உணர்ச்சி வசப்படாம நான் சொல்றத கேட்டா நடக்கும். கவிதாவோட நிறுத்த, திரும்ப திரும்ப கவிதாவுடைய வாழ்க்கை ஏன் கையில இருக்குன்னு
எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பமே இல்லையா? உன் இஷ்டத்துக்கும் உன் தங்கச்சி இஷ்டத்துக்கும் ஆடணுமா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்ன மனசாட்சி இல்லாதவன நினைச்சாலும் பரவாயில்ல, முதல்ல உன் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு துரத்து. நல்லா இருக்கடா நீ சொல்றது. வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வெளியில அனுப்புறதா? வா மா வா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீதான். நானா? கவிதா விருந்தாளியா மட்டும் இங்க வந்திருந்தா நாள் கணக்கில்ல வருஷ கணக்காவே இங்க இருக்கட்டும். நான் வேண்டான்னு சொல்லல, என் பொண்டாட்டியா வாழணும்னு நினைச்சா ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. முதல்ல அவளை வெளியில அனுப்புமா. சித்து, இந்த வீட்ல இருக்கிறது மொத்தம் நாலு பேர் தான், மூணு பேருக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். நீ ஒருத்தன் தான் சம்மதம் சொல்லாம முரண்டு புடிச்சிட்டு இருக்க. என்னம்மா மெஜாரிட்டி தேடுறியா? இங்க மெஜாரிட்டி முக்கியம் இல்லம்மா, மனசாட்சி தான் முக்கியம். கௌரிக்கு துரோகம் பண்ணாதன்னு என் மனசாட்சி சொல்லுது, அது பேச்சதான் நான் கேப்பேன். மனசாட்சி பேச்ச கேக்குறதா இருந்தா நான் கெஞ்சாமலேயே நீங்க கவிதா கழுத்துல தாலி கட்டணும். சும்மா இருந்தவ மனசுல ஆசையை வளர்த்தது நீங்க. ஒண்ணு அதுக்காகவாவது மனசாட்சி பேச்ச கேட்டு தாலிய கட்டணும், இல்லனா பாவம் இன்னும் ஆறு மாசத்துல செத்து போறவளாச்சேன்னு பரிதாபத்திலேயாவது அவ கழுத்துல தாலிய கட்டணும். என்ன உன் வக்கீல் சாமர்த்தியத்தை என்கிட்ட காட்டுறியா? நீ புத்திசாலி திறமசாலி, பேசி பேசிய கல்ல கூட கரைய வச்சிருவேன், அதை நான் நம்புறேன் ஒத்துக்கிறேன். ஆனா உன் வாய் ஜாலம் என் மனசாட்சியை மாத்தவே மாத்தாது. கவிதாவை நான் கட்டிக்கவே மாட்டேன். நான் சொல்றேன் மாமா, நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்.
அக்கா நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப நாளைக்குலாம் வாழ மாட்டேன் மாமா. டாக்டர் சொன்ன மாதிரி வெறும் 6 மாசம் தான் என் கேரண்டி. நம்பி தாலியை கட்டுங்க. சித்தர் சொன்னார்ன்னு அக்கா ரொம்ப நம்புறாங்க. அக்கா மனசை நோகக்கூடாதுன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் வெறும் 6 மாசம் என்ன அதை இதை சொல்லி என்ன பலியாடா மாத்த பார்க்காத. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என் மனசை மாத்திக்கிறதா இல்ல. கவிதா, உன் விஷயத்துல முன்ன லேசா சரிக்கிட்டேன், இப்ப கௌரி பேச்ச கேட்டு சுதாரிச்சிட்டேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டு இந்த வீட்டை விட்டும் போயிடு. டேய், நீ பேசுறது கேக்குறது ரெண்டுமே தப்புதான். உன்னை நேராவே கேக்குறேன், கவிதா மனசுல நாம உருவாக்கின ஆசைக்கு பிராயச்சித்தம் பண்ணிதாண்டா ஆகணும். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? நான் கேக்குறேன், ஆனா கல்யாணம் சான்ஸே இல்ல. உன்னை பெத்தவ உன்னை கட்டிக்கிட்டவ ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கோம், கேட்க மாட்டேன்னா என்னடா அர்த்தம்? உங்க பேச்சுல நியாயம் இல்லைன்னு அர்த்தம், தர்மம் இல்லைன்னு அர்த்தம், நீதி இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு கவிதாவுக்கு 6 மாசம் வாழ்க்கை, அதனால தாலி கட்டுன்னு சொல்லுவீங்க. நானும் தாலி கட்டணும். நாளைக்கு மனோகரிக்கு 3 மாசம் வாழ்க்கை, தாலி கட்டணும்னு சொல்லுவீங்க. அவளுக்கும் நான் தாலி கட்டணும். திரும்பவும் சொல்றேன், நான் மாடு இல்ல மனுஷன், எனக்கும் உணர்ச்சி இருக்கு. கவிதா இந்த வீட்ல கௌரியோட தங்கச்சியா தான் இருப்பான், என் மனைவியா என்னைக்குமே மாற மாட்டான். இவ்வளவு வீராப்பா இருக்கிறவனை எப்படிமா கௌரி வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளைய மணல உட்கார வைப்ப? கண்டிப்பா உட்கார வைப்ப. அத கண்டிப்பா கவிதா கழுத்துல தாலிய கட்ட வைப்ப. இந்த கல்யாணம் நடந்தே தீரும், போதுமா? அவன் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு போறான். இந்த கௌரி வாழ வைப்பேன், வழிக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு போறா. நீ என்ன நினைக்கிற கவிதா? நீங்க நினைக்கிறது நடக்கும் அத்த. நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா? என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் கழுத்துல தாலி ஏறும், இதானே நீங்க நினைக்கிறது? ஆமா கவிதா, நீ நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். சர்வ நிச்சயமா அது நடக்கும் அத்த, நடந்தே தீரும். அடி நாசக்காரி, அப்படி என்னடி யோசனை? பால் பொங்கறது கூட தெரியாம இப்படி வேஸ்ட் பண்றியடி. போனா போட்டுங்க, காலையில இருந்து குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்து இடுப்பெல்லாம் நான் வந்து போச்சு. வேணும்டி வேணும், உனக்கு நல்லா வேணும். நாகலட்சுமி அம்மா உன்னை பூ மாதிரி ஒரு வேலையும் செய்ய விடாம பாத்துக்கிட்டாங்க, அவங்கள மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. அதனால அம்மா தாயே வந்து அருள் புரியுமா, என் வீட்டுல எது வேணாலும் திருடிட்டு போமான்னு திரும்ப அவளை வேலைக்கு சேர்க்கணுமா? நானு அவங்க கேட்ட அட்வான்ஸ கொடுத்திருந்தேன்னா அவங்க எதுக்கு திருட போறாங்க? இப்பவும் சொல்றேன், அவங்க அந்த பணத்தை திருடி இருப்பாங்கன்னு இன்னும் கூட என்னால நம்ப முடியல. நல்லா வருது என் வாயில. திருடாதவ கையில இருந்து 5000 ரூபாய் நான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா தாயே, உன் கூட விவாதம் பண்ண எனக்கு தெம்பு இல்ல. ஒரு கப் காஃபி கொடுத்தனா நான் கலெக்ஷனை பார்க்க போயிடுவேன். அதை கேளுங்க, அதை விட்டுட்டு திருடிக்கு வக்காலத்து வாங்காதீங்க. என்னடி சக்கர டப்பால பணத்தை வச்சிருக்க? அன்னைக்கு நீங்க கொடுத்த பணத்தை இந்த டப்பால தாங்க வச்சேன். பணத்தை வச்ச இடத்துல தேடாம வேற இடத்துல தேடி பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நாகலட்சுமி மேல பழிய போட்டுட்டேன். பாவி பாவி, இதுக்கு தாண்டி அப்பவே நல்லா தேடி பாரு, அவசரத்துல அபாண்டமா திருட்டு பழி சுமத்தாதுன்னு சொன்னேன். பாவண்டி அந்த அம்மா, எது விதி வாழ்ந்து கெட்டு இருக்காங்க, அவங்கள அவசரப்பட்டு திருடி ஆக்கிட்டியே. நீ போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வேலைக்கு கூட்டிட்டு வா. என்னடி யோசிக்கிற? போ, அந்த அம்மா போய் கூட்டு வா. இந்தா. என்னதெல்லாம் நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு இதெல்லாம் வேண்டாமா? கௌரி, திஸ் இஸ் யுவர் லிமிட். நான் உன் மேல பாசமா இருக்கிறேங்கிற ஒரே காரணத்தை வச்சு நீ சென்டிமெண்டலா பிளாக்மெயில் பண்றத விட்டுடு. பட்டு சட்டை பட்டு வேஷ்டி
பிடிச்சிருக்கானு பாருங்க. மாத்திரதா இருந்தா இப்பவே போய் மாத்திக்கலாம். என்ன பேச்ச மாத்திரதா நினைப்பா? நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. எனக்கு தெரியும் லாஸ்ட் மினிட்ல என்ன என் மனச எப்படி மாத்தலாம்னு நீ பிளான் பண்ணிட்டு இருக்க. இனிமே நான் உங்ககிட்ட கெஞ்சுறதா இல்ல. எனக்கு நாளைக்கு உங்க கல்யாணம் நடந்தே ஆகணும். நடக்கலனா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அதுமா நான் சுமங்கலையா போய் சேர்ந்துருவேன். இதை நான் உங்களை மிரட்டுறதுக்காக சொல்லல, என் தாலி மேல சத்தியமா சொல்றேன். நாளைக்கு நீங்க மாப்பிள்ளைய மாறலனா நான் பொண்ணமா மாறிடுவேன். நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். கௌரி! என்ன கௌரி, திரும்பவும் சென்டிமெண்டல் பிளாக்மெயிலா? இல்லங்க, இது செட்டில்மெண்ட் பிளாக்மெயில். என் தங்கச்சி வாழாத வாழ்க்கைய நானும் வாழ விரும்பல. அதுலயும் முக்கியமா என் பேச்ச மதிக்காத, என்ன மதிக்காத என் புருஷன் கூட நான் வாழ தயாரா இல்ல. நான் உங்களை மிரட்டலங்க, கெஞ்சுறேன். நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம். நான் வெறும் கௌரியா இருந்ததை விட, வக்கீல் கௌரியா இருந்ததை விட, உங்க மனைவி கௌரியா இருக்கிறது தான் கௌரவமா நினைக்கிறேன். கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் போய் உங்களை மிரட்டுவேனா? ஒரு இயலாமையோட நினைச்சது நடக்காம போயிடுமோங்கிற வலிமிகுந்த இதயத்தோட கெஞ்சுறேன். கவிதா வாழறது மட்டும் இல்ல, இதுக்கு மேல நான் வாழறதும் உங்க கையில தான் இருக்கு. என்னையும் என் தங்கச்சியையும் காப்பாத்துங்க சித்து, ப்ளீஸ். கௌரி மனசு எவ்வளவு நொந்து போயிருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவா? சித்தர் சொன்ன வார்த்தைய அவ ஆழமா நம்பறாடா? முதல்ல நீ அத புரிஞ்சுக்க. கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கடா, அதுதான் எல்லாருக்குமே சந்தோஷத்தை தரும். கல்யாணம் நடந்த பின்னால என் மனசு துக்கத்துக்கு சொந்தமாயிடுமே. கல்யாணத்துக்கு பின்னால நீங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நான் அழ ஆரம்பிச்சிருவேன். அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுடா. உன்னை பத்தி யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க. தப்பா நினைக்க வேண்டிய கௌரிதான் தாலி எடுத்து கொடுக்க போறா. கௌரிய பத்தி உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல. அவ தாலி மேல சத்தியம் பண்ணிருக்கா, அவ உயிரோட விளையாடாத. கவிதாவ கல்யாணம் பண்ணிக்கா. சித்து, என்ன ஒண்ணுமே சொல்லாம போற? மௌனத்தை சம்மதமா எடுத்துக்க, கௌரிக்கு நல்லாவே தெரியும். என்னத்த அந்த அம்மா சொன்னதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் மேல திருட்டு பட்டத்தை சுமத்திட்டாங்களே திலகா. கொலகாரின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு கௌரவம் இருக்கும், ஆனா திருடினா ரொம்ப கேவலமா இருக்கு. உன் வீட்டு வேலைக்காரியே ஏமா நிறுத்திட்டீங்கன்னு யாராவது கேட்டா திருடினா நிறுத்திட்டேன்னு தானே சொல்லுவாங்க. எப்படி வெளியில தலை காட்ட முடியும்? நம்ம சோத்துக்கு செத்து கிடக்குறோம் இல்லைங்கல்ல, அதுக்காக வாய்க்கூசாம இப்படி திருட்டு பட்டத்தை சுமத்திட்டாங்களே. அவங்க பணத்திமிரல சொன்னா நீங்க திருடி ஆயிடுவீங்களா? நான் சொல்றேன், தான் பண்ணினது தப்புன்னு உங்க காலில் விழற காலம் வரும். வந்துருச்சுமா? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுதான் நினைச்சுக்கிறாங்க லட்சுமி, நீ திருடல. நீ திருடி இல்ல, நீ நல்லவ. நான் தான் பணத்தை வச்ச இடத்துல தேடாம வேற இடத்துல தேடி உன் மேல அபாண்டமா பழிய போட்டேன் நாகலட்சுமி. என்ன மன்னிச்சிட்டு நாகலட்சுமி? ஐயோ, என்னமா நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? பணத்தை நான் எடுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். இந்த நாகலட்சுமி, உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன 5000 ரூபாய் பணம். நாகலட்சுமி, இந்த நீ கேட்ட அட்வான்ஸ் 2000 ரூபாய். ஐயோ, அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாமா, அதான் என் மருமக பணம் இருக்குல்ல, எனக்கு அதுவே போதும். இந்த மாதிரி சொல்லாத நாகலட்சுமி, என்னோட ஆத்ம திருப்திக்காக நீ வாங்கிக்கணும், இல்லைன்னா என் மனசாட்சியை என்ன கொன்னுடும். வாங்கிக்க நாகலட்சுமி, வாங்கிக்க. நாகலட்சுமி,
நீ இல்லாதப்பதான் உன்னோட அருமை எனக்கு தெரிஞ்சது. நீ மனசுல எதையும் வச்சுக்காம திரும்பவும் வேலைக்கு வரணும். திரும்பவும் வேலைக்கு வரணுமா? ஆமா நாகலட்சுமி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ வேலைக்கு வந்தாதான் என்னை மன்னிச்சதா அர்த்தமாகும். என்னை மன்னிச்சு வேலைக்கு வா நாகலட்சுமி. சரிங்கம்மா, நாளைக்கு காலையில வழக்கம் போல வந்துடுறேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாகலட்சுமி. இனிமே நாகலட்சுமி வேலைக்கு வரமாட்டா. என் மனைவி உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டா, நீங்க புறப்படலாம். அவமுகத்தை ஏன் பாக்குறீங்க? இனிமே வரமாட்டா, நீங்க புறப்படலாம். எங்க அவங்க செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்கவா? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வர்றேன். முதல்ல அவங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடு. கொடுங்கிறேன்ல, என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை. இங்க பாருங்க, இவ்வளோ நாள் என் மனைவிக்கு வேலை கொடுத்து எங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க போயிட்டு வாங்க. அதான் சொல்லிட்டேன்ல, நீங்க புறப்படுங்க, நான் குடும்ப விஷயம் பேசணும். ஏங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்க? அவங்க தான் மன்னிப்பு கேட்க வந்தாங்கல்ல. மான ரோஷம் பார்த்தா நம்மளால மீண்டு வர முடியுமா? அவசரத்துல ஏதோ ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டாங்க. மன்னிப்பு கேட்க வந்தவங்களை மன்னிக்கிறது எனக்கு பெரிய மனுஷத்தனம். நான் பெரிய மனுஷன் இல்ல, ரொம்ப ரொம்ப சின்ன மனுஷன். போதுமா? நீ அவமானப்பட்ட வீட்டுக்கு இனி வேலைக்கு போக கூடாது. அந்த வீடுன்னு இல்ல, இனி எந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு போக கூடாது. இன்னில இருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம். வேலைக்கு போலனா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நான் வேலைக்கு போறேன். நீங்களா? உங்க உடம்பு செத்தா செத்து கூட போறேன். என் உயிர் வேலை செய்யறப்ப போகட்டும். இந்த மாதிரி வெட்டியா இருக்கிறப்ப போக கூடாது. நீ வேலைக்கு போறதுனாலதானே அந்த காஞ்சனா உன்னை கேவலமா பேசுறா? இந்த மாதிரி ஆட்கள் அவன் மேல பழிய போடுறாங்க. அதனால தான் சொல்றேன், இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம். என்ன அப்படி பாக்குற? உனக்கு கொஞ்சம் கூட நெருடலாவே இல்லையா? ஏன் நெருடல்? எதுக்கு நெருடல்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன் புருஷக்கிட்ட இருந்து தாலியை வாங்கிக்க போறேன்க்கா. நீ என்ன எனக்கு தெரியாம கள்ளத்தனமாவ தாலியை வாங்கிக்க போற? இது நானா ஆசையா என் தங்கச்சிக்கு விட்டு தர தாலி தானே? அதனால ஒரு நெருடலும் இல்ல. நிஜமாவே நீ ரொம்ப கிரேட்க்கா. அதெல்லாம் ஒரு கிரேட்டும் இல்ல. நீ அழுது மேக்கப்ப கழிச்சுக்காத. இந்த மாதிரியான தியாகத்தெல்லாம் எனக்கு முன்னாடி பல பேர் செஞ்சிருக்காங்க. பத்திரிக்கையில வந்திருக்கு, படம் எல்லாம் வந்திருக்கு. அவ்வளவு ஏன்? சாதாரணமா நம்ம வீட்லயே பாண்டிய மாமா இருக்காங்கல்ல. இதை பாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன் சித்தார்த் மாமாவை மாப்பிள்ளைய மாத்திருக்கேன். நீ என்கிட்ட கண் கலங்கி இருக்க மாதிரி அவர்கிட்ட கண் கலங்கி இருக்காத. நீ நல்ல மனைவியா இருக்கணும், புரியுதா? நீ குற்ற உணர்வோட பேசினா அவர் அதை விட குற்ற உணர்வோட பேசுவாரு. அப்புறம் வாழ்க்கை டேஸ்டா இருக்காது, வேஸ்டா போயிடும். அக்கா, இது சிரிக்கிற நேரமோ இல்ல எதுக மோனையா பேசுற நேரமோ இல்ல. ஏன் பேசக்கூடாது? இப்ப நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நல்ல காமெடி பண்ணலாம், நல்ல ரைமிங்ல பேசலாம். இப்ப அத்தைய பாரு, இந்த சேலையில ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இல்ல? ஒரு விளையாட்டுக்கு. அத்த, நீங்க கவிதாவை கூட்டிட்டு வந்துருங்க. மணியாச்சு, நான் சித்தார்த்த கூட்டிட்டு வரேன். இன்னும் அரை மணி நேரத்துல தாலி தானம் பண்ண போறா. என்னமோ அன்னதானம் பண்ற மாதிரியே சாதாரணமா போயிட்டு இருக்கா பத்தியா? கௌரியோட கேரக்டரே அலாதியான கேரக்டர். அத சொன்னா அக்கா நான் தியாகியே இல்லைன்னு சொல்றாங்க. அதான் கௌரி, தன்னடக்கம் தான் அவளோட ஸ்பெஷாலிட்டி. வாடி மவளே, நான் நினைச்சது நடக்க போகுது. இதுக்கப்புறம் உன் சங்கு என் கையில. உன்னை வச்சே உன் அக்காவை மாத்தி மாத்தி பந்தாட போறேன். காஞ்சனா சொன்னதெல்லாம் ஆர்டரா நடக்குது? வா வா, இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். அம்மா உமா மகேஸ்வரி, நீ 10 அடி பாஞ்சா நான் 100 அடி பாய்வேன். பார்க்கதானே போற.